வணக்கம் நான் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை இருந்து நாம் இன்னைக்கு சர்வ லோக நாயகி லலிதாம்பிகையை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க எங்களுக்கு லலிதாம்பா லலிதாம்பாலோட விக்ரகம் சைஸ் என்னென்ன அளவில் இருக்குது அதெல்லாம் காமிங்க அப்படின்னீங்க ஸோ அதை வந்து இன்னைக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு லலிதாம்பிகை அப்படின்னாலே திருமயச்சூரில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை கோவில் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் ஏன்னா அம்பாள் வந்து அவளுக்கு கொலுசு வேணும்னு இந்த கலியுகத்திலும் தனக்கு ஒரு தன்னோட காலுக்கு கொலுசு வேணும்னு ஒரு பக்தையோட கனவில் சொல்லி அதை வந்து அவங்க கோவிலுக்கு போய் சொன்னாங்கன்னு அவங்க அந்த அங்கே இருந்த அர்ச்சகருக்கே அதை பற்றி தெரியலை அந்த அம்பாளுக்கு கொழுசு போடக்கூடிய அளவில் அந்த கால் அமைப்பு இருக்கான்னு தெரியலை நாங்கள் பார்க்குறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை போய் அவங்க செக் பண்ணப்போ தான் தெரிஞ்சிருக்கு அவ்வளோ காலமாக அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கிற கூட கூடிய அர்ச்சகருக்கே வந்து அப்போ தான் தெரிஞ்சிருக்கு அம்பாளோட பாதத்துக்கு வந்து ல கொலுசு போடக்கூடிய அளவில் அந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அம்பாளுக்கு கொலுசு வந்து ஒரு பக்தை இந்த கலிகாலத்தில் கனவுல சொல்லி போய் சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு லலிதாம்பிகை அப்படின்னாலே லலிதா சகசிர நாமம் லலிதா சகசரன் நாமம் வந்து நிறைய பேர் பேசியிருப்பாங்க நான் என்னோடய அனுபவத்தில் நான் ஃபீல் பண்ணதை சொல்கிறேன் எந்த அம்மனை கும்பிடுறோம் அப்படின்னாலும் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் லலிதா சகசரநாமம் சொல்கிறது வந்து ஒரு 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 பாரம்பரிய ஒரு பழக்கமாக இருக்குது லலிதா சகசரநாமம் சொல்கிறதுனால என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் என்னோடய அனுபவத்தில் இருந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் லலிதா சகசரன் நாமம் அப்படின்னாலே அதை கேட்கும்போது ஒரு பெண்ணு அவங்க நம்ம ஒரு அம்பாலோட நாமம் சொல்கிறோம் ஆயிரம் நாமங்கள் வந்து அந்த ஒரு இதுலேயே சொல்லிடுறோம் எல்லா தெய்வங்களை வழிபட்ட பலன் கிடைக்கும் அது எல்லாத்தையும் தாண்டி நாம் பர்ஸ்னலாக ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டோம் அப்படின்னா ஒரு பெண்ணுங்கிறவ எப்படி இருக்கணுன்றதை வந்து நமக்குள்ளேயே நம்ம உள்வாங்கலாம் ஒரு ஆளுமை அந்த அம்பாளுக்குள்ள ஆளுமையை நீங்கள் நீங்கள் அதை கேட்கலாம் அவள் அவ்வளோ அதாவது ஒரு சில வரிகள் வரும்போது நான் ரொம்பவே வந்து அதை ரசித்து கேட்பேன் சமஸ்கிருதத்தில் எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது அதனால் நான் சமஸ்கிருதத்தில் கேட்குறது இல்லை தமிழில் ப்ரியா சிஸ்டர்ஸ் அவங்க பாடின தமிழில் இருக்கக்கூடிய லலிதா சகசிரநாமம் தான் நானும் அப்பப்போ கேட்பேன் அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்கும்போது அப்படியே உடம்பு மெய் சிலிர்க்கும் அம்பாள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பராக்கிரமம் மிகுந்த தேவதை அவ்வளோ அவளை வந்து யாருமே பக்கத்தில் நெருங்க முடியாதான் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாதான் அந்த அளவுக்கு வந்து ஒரு பராக்கிரமம் நிறைந்தவள் ஆனால் தன்னோட பக்தனுக்கு பார்த்தீங்கன்னா அன்னையாவே போய் வந்து அவள் பக்கத்தில் நெருங்கி அவள் வந்து அணைச்சி நம்மளுக்கு வேணுங்கிறத செய்வா அப்படின்றதும் அதில் வரும் அதை விட நாம் இப்போ ஒரு முப்பது நாற்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் அவங்களுக்கு தான் அதை இன்னுமே உணர்ந்து கேட்கக்கூடிய அந்த தன்மை வரும் என்னன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோதான் ஒரு பெண்ணு வளர்ந்துருந்தாலும் எவ்வளோ தான் பராக்கிரமசாலியாக இருந்தாலும் அவள் எவ்வளோ பெரிய பழம் பொருந்தியவளாக இருந்தால் கூட அந்த கணவனுக்கு எப்படி அவள் வந்து அடங்கி இருக்கணுன்றதையும் அம்பாள் அதில் சொல்லியிருப்பாள் அவள் எல்லாரையும் வென்று வந்தா அப்படின்னா கூட அந்த கணவனுக்கு அவள் எப்படி அடங்கியிருந்தா நிறையா வீட்டில் பிரச்சனை வர்றதே இதனால தான் ஆனால் அவ் அதை படிக்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் வருது என்னென்னா அம்பாலே அடங்கி போயிருக்கா நம்ம என்ன பெரியாளா அப்படின்னு நினைக்க சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த சஹ லலிதா சகசிரநாமம் கேட்குறதுனால அது மாதிரி ஒரு பெண்ணுனாலே ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்றோம் அந்த ஒழுக்கத்தை எப்படி எப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து ஒழுக்கம் வரும் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் தன்னம்பிக்கை இருக்கிற பெண்ணு தான் வந்து தடம் மாறி போக மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வரணும் அப்படின்னாலும் அந்த லலிதா சகசிரநாமம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தால் போதும் ஏன்னால் நம்ம அதை வந்து அம்பாளோட நாமம் அம்பாலோட பராக்கிரமம் அப்படின்னு பார்க்காம ஓ நம்ம இந்த குணங்களெல்லாம் நம்ம வளர்த்துக்கணுமா நம்ம வளர்த்துக்கணுமானு கேட்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலே லலிதா சகசிரநாமம் நம்மளுக்கு அவ்வளவு புரியும் அவ்வளவு பிடிக்கும் அடுத்து என்ன வருன்றதை கூட நம்ம வந்து சொல்ல ஆரம்பிப்போம் அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா அம்பாளோட உடம்பை கூட அவங்க வந்து அவ்வளோ அழகாக வந்து அதில் வர்ணிச்சிருப்பாங்க அப்போ ஒரு பெண்ணுன்றவ தன்னோட உடலையும் அவள் கவனிச்சிக்கணும் அவள் வந்து நான் குழந்தை பேத்துட்டேன் நான் வந்து இப்போதும் எனக்கு கல்யாணம் ஆகிருச்சு நான் இப்படி இருந்தால் போதும் அப்படி இருந்தால் போதும்னு நம்மளுக்கு நாமளே ஒரு தடை விதிச்சிக்காம அம்பால மாதிரி நம்ம இருக்கணும் அவள் எவ்வளோ அழகாக நகை உடுத்திருக்கிறாள் எப்படியெல்லாம் அவள் மூக்குத்தி போட்டிருக்கிறா எப்படியெல்லாம் அவள் கைக்கு காலுக்கு எப்படியெல்லாம் அவள் உடுத்திருக்கான்னு லலிதா நாமத்தை நம்ம வந்து ரசித்து அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அனுபவிச்சு கேட்க 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 நம்மளுக்குள்ளேயும் அம்பாள் வருவாள் நம்மளும் வந்து லலிதாம்பிகை மாதிரி ஜொலிக்க ஆரம்பிப்போம் அதுதான் வந்து நான் நிறையவே வந்து ரியலைஸ் பண்ணுறேன் ஏன்னா ராஜமாதா அந்த ஒரு கம்பீரம் இதெல்லாம் அத்தனை வார்த்தைகளுக்கும் வந்து பொருத்தமானவள் யாருன்னா லலிதாம்பிகை தான் அந்த அளவுக்கு அந்த நீங்களும் நிறைய நீங்கள் கேட்டு பாருங்கள் அதுவும் தமிழில் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தம் புரியும் அவள் அழகை அப்படியே வர்ணித்து 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 சிவன் மட்டுமே பார்ப்பாராம் அப்போ அந்த ஒழுக்கத்தை எவ்வளோ அழகாக கொடுக்குறாங்க பாருங்கள் ஒரு பெண்ணுன்னா அந்த கணவனுக்குள்ளே அடங்கி வர்றவ அவன் அவன் அந்த கணவன் மட்டுமே ரசிக்கக்கூடியவ அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒவ்வொன்றையும் சொல்லும்போது உண்மையிலே எனக்கு அதை ரொம்பவே நான் ரொம்பவே கேட்பேன் அந்த லலிதா சகசர நாமம் கேட்கும்போது நம்மளை நாமளே உருவேற்றிக்கிறோம் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் ஸோ அத்தகைய சக்தி வாய்ந்த அந்த தெய்வம் விக்கிரக வடிவில் இருக்குது ஏன்னா ஒரு விக்கிரக வடிவம் உருவ வழிபாடு அப்படிங்கிறதே வந்து நாம் அவங்களாக மாற போகிறோம் அவங்க எதை ஒன்று நம்ம அடிக்கடி பார்க்குறோமோ எதை பற்றி நம்ம அடிக்கடி பேசுகிறோமோ அதை மாதிரியே நாம் மாறுவோம் அப்படின்றது தான் வந்து மனோதத்துவத்திலையும் சொல்கிறாங்க ஸோ அப்படி ஒரு கம்பீரமான அம்பால் தான் நம்ம இன்றைக்கி நம்மளோட விக்கிரக வடிவில என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நாங்கள் இப்போது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வந்த தேவி மேடம் அவங்களுக்கு வந்து ஒரு லலிதாம்பிகை செஞ்சு கொடுத்துருந்தோம் அந்த லலிதாம்பிகை அடுத்த வாரம் திரும்ப வர்றாங்க ஒரு மூணு விக்கிரகம் திரும்பவும் நாங்கள் செய்ய சொல்லியிருக்கிறோம் அந்த அந்த அழகை பார்த்து அவங்க ஆசையாக நிறைய கஸ்டமர் அந்த ஃபோட்டோவை பார்த்தே கேட்டாங்க ஸோ அதனால் இப்போ ஒரு மூணு லலிதாம்பிகை அதுலேயும் வர்றாங்க அந்த லலிதாம்பிகை எனக்கு இப்போ உங்களுக்கு காட்ட முடியல அப்படின்னா கூட அதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அழகாக சிரிச்ச முகமாக இருந்தாங்க அதுவும் உங்களுக்கு நாங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் திரும்ப அந்த ஃபோட்டோவும் நாங்கள் உங்களுக்கு போடுறோம் இப்போது நம்ம விளக்கு கடையில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை எல்லாமே நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம பார்த்துட்டுருக்கிறது பத்து இன்ச்சு வயிறத்தில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை அவங்கள தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் லலிதாம்பிகைக்கும் ராஜராஜேஸ்வரிக்கும் ஒரு ச ராஜேஷ் ராஜராஜேஸ்வரி லலிதாம்பிகை எல்லாமே ஒன்று தான் கிட்டத்தட்ட காமாட்சியோட உருவத்தோடு தான் இந்த லலிதாம்பிகை இருப்பாங்க என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா அம்பாள் வந்து காமாட்சி அன்னை வந்து பத்மாசனத்தில் இருப்பாங்க லலிதாம்பிகை வந்து ஒரு கால் வந்து தொங்க விட்டு இருப்பாங்க அதுதான் இதில் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம் நாம நாம் இருக்குறது ஒரு அஞ்சரை இன்ச்சில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை அவங்கள தான் பார்க்குறோம் நம்ம இப்போ இருக்கிறது எல்லாமே பித்தளையால் செய்யப்பட்ட லலிதாம்பிகை அதே லலிதாம்பிகை வந்து நம்மளுக்கு திருவாச்சி இல்லாமல் அஞ்சு இன்ச்சு உயரத்தில் இருக்காங்க அது மாதிரி இது வந்து பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட லலிதாம்பிகை லலிதாம்பிகை வந்து இங்கே வர வர வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க அதனால் எனக்கு இப்போது நான் உங்களுக்கு சடனாக காமிக்கிறதுக்கு எதுவும் இல்லை இன்றைக்கி இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டேன் அன்னை லலிதாம்பிகைக்கு அவ்வளோ அழகாக காமாட்சி விளக்குலையே கொண்டு வந்துருக்குறோம் நிறைய பேர் இதை பார்த்த உடனே காமாட்சி விளக்கு ஏன்னா கையில் கரும்போடு இருக்காங்க அதனால் காமாட்சி தான் அப்படின்னு சொல்லி எடுத்துடுறாங்க இல்லை அது நாங்கள் விளக்கம் கொஞ்சம் கொடுத்து அதுக்கப்புறமா அதை மாற்றி கொடுப்போம் ஒரு கால் தொங்க விட்டுருப்பாங்க ஏன் பொதுவாக அன்னை வந்து ஒரு கால் அதுவும் வலது கால் தொங்க விட்டுருக்குற அன்னை எதுக்காக அப்படின்னா கூப்பிட்ட குரலுக்கு உடனே அப்படியே இறங்கி ஓடி வர்றதுக்காக வந்து கால ஒத்த கால நம்ம ஊனி தான் எந்திரிப்போம் நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னாலும் டக்குன்னு அப்படி எந்திரிச்சு வர்ற மாதிரி வசதியாக உட்காந்துருக்காங்களாம் நம்ம அழைச்ச குரலுக்கு ஓடி வர்றதுக்கு ஆர்வமாக அம்பால் உட்காந்துருக்கா அப்படின்றது தான் அதோடய தத்துவம்னு எனக்கு போன வாரம் குருஜி சொன்னார் ஸோ இந்த விளக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பொதுவாகவே காமாட்சி விளக்கு மட்டும்தான் பார்த்துருக்குறோம் இது லலிதாம்பிகைக்கான விளக்கு நாம் இன்றைக்கி நம்மளையே சக்தியாக உணர வைக்கக்கூடிய லலிதாம்பிகையையும் லலிதா சகசர நாமத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை மாதிரி இன்னும் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இங்கே டைம் கொஞ்சம் எங்களுக்கு டஃப்பாக இருக்கிறதுனால நிறைய வீடியோ கண்டினியூவாக போட முடியலை அந்த மாதிரி பிரேக் இல்லாமல் கண்டினியூவாக வீடியோ போடுறதுக்கும் நாங்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் விளக்கு கடையிலேருந்து எல்லா நாடுகளுக்கும் சரி எல்லா ஊர்களுக்கும் சரி நாங்கள் வந்து எல் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் எங்களை ஃபோனில் தொடர்பு கொள்ளலாம் எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எங்களுடைய சர்வீஸ் வந்து எப்போதுமே காத்திட்ருக்குது எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் நம்மளோட ஸ்டாஃப் எல்லாம் ஃபோன் கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அதுதான் ஃபோன் கால்ஸ்க்கான டைமு ஸோ அந்த டைம்லேயே நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உடனேக்குடனே ஆன்சர் பண்ணுவாங்க நன்றி வணக்கம்